அதாவது எங்களுடைய கலாச்சாரம் இலங்கை கலாச்சாரத்துக்கு உட்பட்ட பாலியல் சுதந்திரத்தை உண்மையிலேயே நான் ஏற்றுக்கொள்கின்றேன் අයිසිල්ල නඩන මාඩර කරලාල් න ඇතිවට චොක්ලට කාලාලතින. පද මාල චොකලට සාපටරගෙ. එයි එනිප ජාාවල බලග කරයද පස්වත් කෑම කනයකඩුවයි. මීනහම් කියලා මාලිියයක් හැදුවන. මීනක මෙඩරු මාිහි අමිතේර කලාමකරඩම් පනවාගේ කොඩ.යි මනකගමන් බදරු පරිය පාරිිය මහාම් කියලා ප්‍රභාගරන චෝදනාතරලා පොට්ටුවම්මා්‍යෙවලා මඩකලපට විනි පීක්ෂණයක් කරා නේද එක සියල්ල ඇත්ත කියලා. එලියුනා නේද? நீங்கள் இயக்கத்திலிருந்து வெளியாகுவது உங்களுடைய ஒழுக்கக்கேடுகள் தொடர்பிலான சில பிரச்சனைகளை காரணம் இருந்தது அதாவது நிதி பெற்றுக் கொண்டமை அதே போன்று பெண்களை பயன்படுத்தும் தொடர்பான உங்களுக்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பொட்டு அம்மான் போன்றோர் வந்து தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது உண்மையிலே ஒரு தவறான விடயம் ஏனென்றால் விடுதலை புலி இயக்கத்தை பொறுத்தவரையில் எவருமே அங்கு பிழை விடுவதற்கு வாய்ப்பு இருக்கவில்லை பிரபாகரங்கே டெட் பொடியக்கதை அக்காம மனோதை ஹித்துணுகியலாம் எவ்வளாவே முருகா புழுவாங்க ஒரு கட்டத்தில் ஊடகவியலாளர் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார் பிரபாகரனின் உடலை பார்த்தபோது உங்களுக்கு என்ன தோன்றியது என்று நீங்கள் அப்போது கூறினீர்கள் எனக்கு விசேட துக்கமோ மகிழ்ச்சியோ ஏற்படவில்லை ஆனாலும் இம்மனிதரால் எவ்வளவு உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது என நினைத்ததாக கூறினீர்கள் இன்று இந்த கலந்துரையாடல் நிறைவடைகின்ற போது சில பார்வையாளர்களுக்கும் இவ்வாறு தோன்றக்கூடும் இந்த கலந்துரையாடலை பார்த்ததன் மூலம் விஷயட துக்கமோ மகிழ்ச்சியோ ஏற்படவில்லை என்று ஏனென்றால் இந்த மனிதராலும் எவ்வளவு உயிர்கள் பலியெடுக்கப்பட்டன என்று எண்ணக்கூடும் இது தொடர்பில் இறுதி பதிலை உங்களால் வழங்க முடியுமா ஆமாம் இந்த பொதுவாக நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அதாவது யுத்தத்தில் ஈடுபட்டது என்பது ஒரு முக்கிய காரணம் அதாவது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பின்பு நாங்கள் ஈடுபட்டோம் காலப்போக்கில் நான் ஏற்றுக்கொண்டேன் இது ஒரு தவறான பாதையில் ஒரு அழிவு பாதையில் இட்டு செல்கின்ற யுத்தமாக இது இருந்தது அது சிங்கள மக்கள் மாத்திரமல்ல தமிழ் மக்களும் கூட தமிழ் இளைஞர்களும் கூட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் ஆகவே இதை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு ஏற்பட்டிருந்தது உண்மையிலே அதை நிறுத்தி தற்பொழுது ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்றால் நான் உண்மையிலே குரப்பினால் விடுதலை புள்ளி இயக்கத்தை விட்டு பிரிந்து வராமல் விட்டிருந்தால் இந்த யுத்தம் முடிவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நான் இவ்வளத்தில் கூறிக்கொள்கின்றேன் என்றால் நான் உண்மையிலே குரப்பினால் விடுதலை புள்ளி இயக்கத்தை விட்டு பிரிந்து வராமல் விட்டிருந்தால் இந்த யுத்தம் முடிவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நான் இவடத்தில் கூறிக்கொள்ளுங்கிறேன் நாம உங்கள் பேர் மகேனவ விநாயகமூர்த்தி முரளிதரன் உபகே கிராம உங்கள் ஊர் மாவட்டம் மட்டகுளப்பு பிறந்தது கிரான் என்று கிராமத்தில் பிறந்த உங்கள் மனைவி மனைவி மூன்று பிள்ளைகள் குழந்தைகள் இருக்கிறாங்க தர்வான் உங்கள் பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க மூன்று குழந்தை ரெண்டு ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளைகள் நீங்கள் யார்

நீங்கள் ஒழுக்கமானவராக இருந்தது எல்டிடி அமைப்பில் இருந்த போதா அதை விட்டு விலகிய போதா இல்லை இரண்டு காலங்களிலும் பொதுவாக நான் ஒழுக்கமாக தான் இருக்கின்றேன் பொதுவாக விடுதலை இயக்கம் என்பது மிகவும் ஒரு ஒழுக்கமான ஒரு இயக்கம் தான் கூற வேண்டும் என்றால் அங்கே விமுக்தி சட்டாங்க நீங்கள் ஒரு விடுதலை போராளி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் அவ்வாறெனில் உங்களுடைய தலைவர் பிரபாகரன் விடுதலை போராளியா பயங்கரவாதியா இல்லை ஆரம்பத்திலே அவர்களை நாங்கள் உண்மையிலே சிறந்த தலைவர்களால் தான் நாங்கள் பார்த்தோம் அதை மறப்பதற்கு இல்லை ஆனால் காலப்போக்கில் விடுதலை புலி இயக்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் அரசியல் தலைவர்களின் படுகொலைகள் சாதாரண பொதுமக்களின் படுகொலைகள் அதே போன்ற மத வழிபாட்டு தலங்கள் தலதாமாளியை போன்ற விடயங்களிலே குண்டு வைத்து அழித்ததுகள் இவ்வாறான செயற்பாடுகள் உண்மையிலே ஒரு பயங்கரவாத இயக்கமாக மாற்றமடைந்து விட்டது